வணக்கம் நண்பர்களே, இந்த தோட்டத்தில் இருக்க ரெண்டு வகையான மல்லிப்பூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு அடுக்கு, ரெண்டு அடுக்கு, மூணு அடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய பூ பூக்கும். இதுக்கு நம்ம வெயிலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு க்ரோ பேக்கில் வெயிலில் தான் வச்சுருக்கேன். நான் என்னென்ன உரங்கள் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண்புழு உரம் கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு தடவை, அது போக வந்துட்டு அப்பப்போ ஏதாவது பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக 3G சொல்யூஷன் கொடுக்குவேன். இது போக வந்து பழக்கரைசல் இருக்குது. ஸோ அந்த பழக்கரைசல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன். அது போக வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா குட்டி ப்ரூனிங் பண்ணி கொடுப்பேன். அப்போ புது கிளைகள் வந்து நிறைய பூக்கள் பூக்குறக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு குண்டுமல்லி வகையை சார்ந்தது. இதுக்கும் நான் என்ன ஸ்பெஷலாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள் வந்து காஞ்ச அழுகிய பழங்களையும் காய வச்சு பொடி பண்ணி அதை கொடுக்குறேன். அது போக பஞ்சகாவியாக மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தொளிக்குவேன். இதுவுமே எனக்கு போதுமான அளவு பூ கொடுத்துட்ருக்கு, மண்ணும் நல்லா சத்தான மண்ணாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அடிக்கடி ப்ரூனிங் பண்ணுறங்காட்டி எப்போவுமே பூ இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கு ஃபாரினில் படிக்கணும்னு ஆசையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எந்த யூனிவர்சிட்டியில் தேடலாம், என்ன ஸ்டடீஸ் எடுக்கலாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. விசா ரிலேட்டட் டவுட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டட் டவுட்ஸ், இந்த எல்லா டவுட்ஸ்க்கும் வந்து நம்ம கம்மிங் 13th கோயம்புத்தூரில் ஹோட்டல் ஜோன் பை த பார்க், இங்கே வந்து குளோபல் எஜுகேஷன் ஃபேர் நடக்க போகுது. ஸோ இந்த எஜுகேஷன் ஃபேரில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அவங்கள ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.